ஸோ வி நோ தட் நம்ம லேபில் வந்து நிறைய டைட்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம், ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், ரெடாக்ஸ் டைட்ரேஷன் இந்த மாதிரி. பட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் என்னென்னா, இங்கே நம்ம வந்து இண்டிகேட்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு பியூரெட் அண்ட் பிப்பட்டில் வந்து பிப்பட் அவுட் பண்ணி நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வி ஜஸ்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி நம்ம டைட்ரேஷன் பண்ணுவோம். அது நம்ம வந்து வில் ஃபினிஷ் இன் இந்த நமக்கு நோன் அப்படியே கலர் சேஞ்ச் வச்சு நம்ம வந்து என் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம். இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்ட் பேர் வந்து ஈக்வலன் பாயிண்ட். இங்கே இங்கே என் பாயிண்ட்டோட ஸ்பெஷல் பேர் வந்து ஈக்வலன் பாயிண்ட். அது ஏன்னா ஈக்வலன் பாயிண்ட்டு, ஜென்ரலாக வந்து நம்ம ஆசிட் பேஸ்ட் ஹைட்ரேஷனில் என்ன பண்ணுவோம், ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம், கலர் சேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 drops விட்டால் தான் வந்து உங்களுக்கு அது தெரியும். அதாவது யூ ஆர் கிராசிங் த கரெக்டாக அந்த நியூட்ரலைசேஷன் முடிஞ்சு எக்ஸஸாக விட்டால் தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியும். அப்போது உங்களுக்கு அது வந்து எக்ஸாக்டாக எப்போ நியூட்ரலைஸ் ஆச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால வந்து அது என் பாயிண்ட்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் எக்ஸாக்டாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம், அதனால் இது பேர் வந்து நம்ம வந்து ஈக்குவலன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன செட்டப்னால், நம்ம வந்து பீக்கர் எடுத்துருப்போம், பீக்கரில் ஆசிடோ இல்லை பேஸோ ஃபில் பண்ணுவோம், மேக்ஸிமம் ஆசிட் தான் எடுப்போம். ஓகே, பியூரெட்டில் வந்து வி ஃபில் த பேஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், பியூரெட்டில் வந்து கண்டக்டிவிட்டி செல் வந்து எடுத்து டிப் பண்ணிவிட்டு அந்த கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து கண்டக்டிவ் மீட்டரில் கனெக்ட் பண்ணாக்கா ஒரு ரீடிங் காட்டும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹை கான்சன்ட்ரேஷன், நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கண்டக்டன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுன்றதை நம்ம படித்தோம். ஸோ அதே தான் இங்கே. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மோலாரிட்டி சொல்யூஷனில் 0.01 ஏதாச்சும் ஒரு மோலாரில் இருக்க ஒரு நோன் கான்சன்ட்ரேஷனில் இருக்க ஒரு ஆசிட் வந்து பீக்கரில் நோன் வால்யூம் மேபி 100 ml வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நம்மளை வந்து கண்டக்டிவிட்டி செல்லில் டிப் பண்ணி வச்சுப்போம், இட் வில் ஷோ சம் ரீடிங். ஸோ அப்போ இனிஷியலாக பார்த்தோன்னாக்கா ரீடிங் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம பியூரெட்டில் வந்து பேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ml ஆட் பண்ணுவோம், ஒரு ml ஆட் பண்ணிவிட்டோம், அதனோட மோலார் கண்டக்டன்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு தடையும் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போது வில் டேக் ஒரு எம்எல்க்கு ஆட் பண்ணிவிட்டு கீப் ஆன் டேக்கிங் த ரீடிங். ஸோ அப்படி எடுக்கிறப்போ ரீடிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து என் பாயிண்ட் வந்து அட்டைன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இனிஷியலாக ரீடிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே மொட்டையாட்டு ப்ளஸ் நம்ம எத்தனை ஒரு ரீடிங் எடுத்துருக்கோமோ, ஒரு 10 reading வந்து டிக்ரீஸிங்கில் எடுத்தால் திருப்பி ஒரு பார்த்துக்க, அப்போ தான் உங்களுக்கு பிளாட் பார்த்திங்கனாக்கா சிமெட்ரிக்காக வரும். ஓகே, ஸோ அப்போ எடுக்கிற பிளாட்டை வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப் போடுவோம். ஸோ நம்ம எக்ஸாக்சிஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, வந்து வால்யூம் ஆஃப் தி பேஸ் ஆடட், ஒரு எம்எல்க்கு என்னென்ன ரீடிங்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணுவோம். 0th ml மோலார் கண்டக்டன்ஸ் என்ன, 1 ml என்ன, 2 ml என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒய் ஆக்சிஸில் வந்து ரிஜிஸ்ட் ஆஃப் த கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைட்ரேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அப்போ HCl வெர்சஸ் NaOH. ஸோ இனிஷியலாக வந்து H+ ions வந்து இருக்கும், அது வந்து OH- ion கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு அன்டிசோசியேட்டட் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும், அதனால தான் உங்களுக்கு கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு பீக்கரில் எடுத்த எல்லா HCl வந்து டிக்ரீஸ் ஆகி ஸோ ஃபுல்லாக நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ ஒன்லி உங்களுக்கு NaOH மட்டும்தான் அந்த சொல்யூஷனில் இருக்கும். அப்போது OH- ion வந்து கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டைட்ரேஷன். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்க்கு உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ செகண்ட் டைட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து HCl-க்கு பதிலாக வந்து அஸ்டிக் ஆசிட் எடுத்துப்போம். ஓகே, ஸோ அஸ்டிக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் வந்து இங்கே NaOH எடுத்துப்போம். ஸோ ரியாக்ஷன் என்ன இருக்கும், அஸ்டிக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகாது, அயனிக் ஃபார்மில் இருக்காது, ஆனால் NaOH வந்து அயனிக் ஃபார்மில் இருக்கும், உங்களுக்கு ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா சோடியம் அசிட்டேட் வந்து அயானிக் ஃபார்ம்லேயும், வாட்டர் வந்து அன்டிசோசியேட்டட் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக அஸ்டிக் ஆசிட் எடுத்து நம்ம டிப் பண்ணுறப்போ மோலார் கண்டக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம NaOH ஆட் பண்ண வந்து இந்த அன்டிசோசியேட்டட் ஃபார்ம் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே சால்ட் ஃபார்ம் ஆகுறப்போ உங்களுக்கு கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லா அஸ்டிக் ஆசிடும் நியூட்ரலைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், NaOH-ஓட கான்சன்ட்ரேஷன் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த கிராஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 2 lines-ஓட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து ஈக்குவலன்ட் பாயிண்ட் ஃபார் திஸ் டைட்ரேஷன். அடுத்த தேர்ட் டைப் ஆஃப் டைட்ரேஷன் வந்து என்னென்னா என்ன இருக்கும், ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸோ இங்கே வந்து நம்ம HCl வெர்சஸ் NH4OH. இப்போது பியூரெட்டில் யார் எடுக்கிறோம், பியூரெட்டில் நம்ம NH4OH எடுக்கிறோம், பீக்கரில் யார் எடுக்கிறோம், பீக்கரில் வந்து HCl வந்து எடுக்கிறோம்.
ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த டைட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இனிஷியலாக வந்து ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கிறோம், கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். என்ஹெச் ஃபோர் ஓஎச் ஆட் பண்ண கான்சன்ட்ரேஷன் கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் என்னாகும், உங்களுக்கு பீக்கரில் என்ன ஆட் பண்ணுறீங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு. என் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக லீனியராக இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கும், HCl ப்ளஸ் என்ஹெச் ஃபோர் ஓஎச் கிவ்ஸ் என்ஹெச் ஃபோர் சிஎல் ப்ளஸ் வாட்டர். ஓகே. ஸோ அடுத்து வந்து வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸோ நான் வந்து அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறேன் வெர்சஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த காம்போ வந்து நடக்குமானா, இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ், ரெண்டுமே டிசோசியேட் ஆகாது. ஸோ நம்ம காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் இல்லை ஒன்று வீக் இருந்தால் நடக்கும், இல்லை ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் நடக்கும், ரெண்டுமே வீக்காக தான் நடக்காது. ஸோ அப்போ அந்த ஃபோர்த் டைப் ஆஃப் டைட்ரேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸில் என்ன எடுத்துப்போம், HCl வெர்சஸ் அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம பீக்கரில் எடுத்துப்போம். ஓகே. ஸோ அகெயின் NaOH வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பியூரேட்டில் எடுத்துப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCl வந்து ஸ்ட்ராங் இருக்கும், அதுதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கண்டக்டன்ஸ் வந்து இனிஷியலாக அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து டிசோசியாகி அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனோட கிராஃப் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டை நீங்கள் மெஷ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து இந்த மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் ஸ்ட்ராங் பேஸு. ஒன்ஸ் ரெண்டு ஆசிட்ஸும் ரியாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷனில் என்ன லெஃப்ட் ஓவர் ஸ்ட்ராங் பேஸ் தான் ஆட் பண்ணுறீங்க. அப்போது ஓஎச் மைனஸ் ஏன் ரொம்ப கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். இது எல்லாமே வந்து சிக்னேச்சர் கிராஃப். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வச்சு ஸ்ட்ராங் பேஸ்னா இந்த வி ஷேப். ஓகே, வீக் ஆசிட் வச்சு ஸ்ட்ராங் பேஸ்னா எந்த வந்து உங்களுக்கு பாராலலோகிராமில் பாதி கட் பண்ண மாதிரி. இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வச்சு ஸ்ட்ராங் பேஸ்னா ஒரு டில்டட் டா ஷேப்பு. ஓகே, மிக்சர் ஆஃப் ஆசிட் வச்சு ஸ்ட்ராங் பேஸ்னா ஒரு பா ஷேப்பு. ஸோ இந்த பா நடுவில் இருக்க பா வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இன்க்ரீஸிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.